இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசாங்கம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 10 கோரிக்கைகளை கொடுக்க சொல்லி எங்களுக்கெல்லாம் கடிதம் வந்தது. அதன் அடிப்படையில் எங்கள் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களும் அதை கொடுக்க சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தொகுதிக்குட்பட்ட அவசியமான கோரிக்கைகளை கொடுத்தோம். அந்த கோரிக்கையிலே அதிகமான கோரிக்கைகள் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அறிவிக்கப்பட்டதும், அதே போல் அவசியமான கோரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த கோரிக்கையை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். ஆனால் திமுக அரசு வந்து 1.5 வருட காலமாயிருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் தெரியும், கோவை மாவட்டத்தில் அம்மா அரசு இருக்கும் பொழுது சாலைகள் ரோடுகள்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியும். இன்றைக்கி எந்த சாலையிலும் எந்த ரோட்லேயுமே யாரும் போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இதை இந்த அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முதலில் வைத்திருக்கிறோம். எல்லா சாலையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பழுதடைந்திருக்கிறது. குறிப்பாக அதிகமான மாநகராட்சி சாலைகள் இன்றைக்கு பைப் லைன் தோண்டிய ரோடுகள், அதே போல் பாதாள சாக்கடை திட்டம் தோண்டிய ரோடுகள், அதே போல் இன்றைக்கு மழை வந்து கொண்டு போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கீழே விழுந்து கை காலெல்லாம் டேமேஜ் ஆகுது, ஃப்ராக்சர் ஆகிருக்குது. இன்றைக்கு பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆகவே இந்த அரசு முதலில் இந்த சாலைகளை உடனடியாக செப்பனிட வேண்டும். ஏன்னா அம்மா அரசு இருக்கும்போது கிட்டத்தட்ட நாங்கள் ஒப்பந்தம் கோரிய 500 சாலைகளை இந்த அரசாங்கம் ரத்து செய்தது. நாங்கள் இதுக்கு முன்னாடியே நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். அந்த ரோடெல்லாம் உடனடியாக ஓட வேண்டும் என்று சொன்னோம். ரத்து செய்த சாலைகளை உடனே செய்ய வேண்டும் என்று சொன்னோம். இதுவரை செய்யவில்லை, அது உடனடியாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அதே போல் அம்மா அரசு எடப்பாடியாக இருக்கும்போது நாங்கள் எல்லாம் இருக்கும்போது கொண்டு வந்த திட்டங்கள், அனைத்து பாலங்கள் கட்டி கொண்டிருக்கூடிய பாலங்கள் வேகமாக முடிக்கப்பட வேண்டும். ஏன்னா அது வந்து அப்படியே ஸ்லோவாக செஞ்சிட்ருக்காங்க, விரைவாக முடிக்க வேண்டும் என்று சொன்னோம். அதே போல் மேற்கு புறவழிச்சாலை, அதே போல் பொள்ளாச்சி போடக்கூடிய போகக்கூடிய வெள்ளூர்லேருந்து போகக்கூடிய அந்த பைபாஸ் ரோடு, அதே போல் வெள்ளூர் பேருந்து நிலையம் இன்றைக்கு 50% மேல் முடிந்த அந்த பேருந்து நிலையம் தொடர்ந்து அங்கே கட்டப்பட வேண்டும். அதே போல் மெட்ரோ ரயில் திட்டம், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்கள், 3ஆம் கூட்டுக்குண்டு திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் நம்ம கொண்டு வந்தோம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று அந்த பணிகளெல்லாம் வேகமாக முடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்திருக்கோம். அதே போல் அத்திக்கடு ஓனாஸ் திட்டம், அந்த எடப்பாடியார் அவர்கள் அறிவு திட்டம், அது உடனடியாக குளங்களுக்கெல்லாம் நீர் ஏற்ற வேண்டும். அதே போல் 2ஆம் அத்திக்கடு திட்டத்தை எடப்பாடியார் இருக்கும்போது அறிவித்தார்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் இந்த கோரிக்கையில் கொடுத்துருக்குறோம். இந்த 10 கோரிக்கைகளில் வந்து எடப்பாடி அறிவித்த திட்டங்கள் எல்லாம் அந்த அதெல்லாம் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை கொடுத்துருக்கிறோம். ஆகவே இந்த நிர்வாகம் கண்டிப்பாக கோரிக்கை கேட்டிருக்காங்க, அதை நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆனால் அவசியமான அத்தியாவசியமான மக்கள் இன்றைக்கு சிரமப்படக்கூடிய அந்த சாலைகள் மட்டுமல்ல அவசியமான திட்டங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கும்போது அம்மா அரசு இருக்கும்போது குடிதண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் அப்படி வந்தது. இன்றைக்கி எல்லாம் ஒவ்வொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு 10 நாள் 15 நாள்லாம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இன்றைக்கி எல்லா டேம்லேயும் தண்ணி இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷனே அவங்க சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் கவனமாக இந்த மாவட்ட நிர்வாகம் பார்க்க வேண்டும், மாநகராட்சி நிர்வாகம் பார்க்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையெல்லாம் மாவட்ட ஆட்சியர் வைத்திருக்கோம். 50 ஆண்டுகளில் அதுதான் அதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். இதே தான் ஒரு பத்திரிகை கூட எழுதியிருந்தாங்க, 50 ஆண்டுகளில் அந்த வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்குறோமா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி கோயம்புத்தூரில் சென்னை விட இத்தனை பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அதே போல் பார்த்திங்கன்னா பேருந்து நிலையம், அதே போல் ஏர்போர்ட் விரிவாக்கம், மேற்கு புறவழிச்சாலைக்கு நிலம் எடுப்பதற்கு நிதி ஒதுக்கினது, ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு நிதி ஒதுக்கினது, இப்படி பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 6 புதிய கல்லூரி கோயம் மாவட்டத்துக்கு என்னென்ன அவசியமோ அத்தனை. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே டிராஃபிக் நிற்கக்கூடாது, அப்படி தான் எல்லா சாலைகள் நம்ம எப்படி வச்சுருந்தோம். இன்றைக்கி சாலைகள் நீங்களே சொல்லுங்கள், போகிற சாலைகள் எப்படி இருக்குது. இப்படி வந்து
அதாவது இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் கூட கடைசியாக வந்து அத்திக்கடு வாங்காத திட்டம் ரெண்டு எடப்பாடி அறிவிச்சார், நண்டங்கிற ஸ்கீம் அவர் அறிவிச்சார், அதே போல் லாரோடு பாலம் அவர் அறிவிச்சார். இந்த திட்டமெல்லாம் அறிவிச்சாங்க, ஆட்சி மாற்றங்காண்டி அவங்க வந்திருக்காங்க, இதையெல்லாம் செய்யணும்னு அந்த கோரிக்கையில் இருக்குது. அதுதான் அதாவது இன்றைக்கி அவசியமான திட்டங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது மெட்ரோ ரயில் நம்ம அறிவித்தோம், ஆரம்பிட்ட ஸ்டடி நடந்தது, இப்போ அதை தொடர்ந்து செய்யணும். இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் அவங்க தொடர்ந்து செய்யணும். இப்போ ஒரு எதுவுமே செய்யலையே. இப்போது நாங்கள் 50 ஆண்டு கால இல்லாத வளர்ச்சியை கொடுத்துருக்கோம், கொடுத்துருக்குறோம், அது மக்களே பேசுகிறாங்க. இந்த 1.5 வருஷத்தில் எதுவுமே அவங்க செய்யலைங்கிறது உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். கணபதி ரோடுக்கு விரிவாக்கத்துக்கு கணபதி ரோடு விரிவாக்கத்துக்கு பணம் வாங்கி கொடுத்தோம், அது செய்யலை. பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய பர செல்லூரம் 1 மெயின் ரோட்டுக்கு அகலப்படுத்துறதுக்கு பணம் வாங்கி கொடுத்தோம், நிறைய திட்டங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தோம். அதே போல் நம்ம இருக்கும்போதே வந்து 2 இடத்துல இடம் பார்த்தோம், நம்ம ஒரு விளையாட்டு அரங்கம் வேணும்னு சொல்லி போட்டு, ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வேணும், பெரிய ஸ்டேடியம் வேணும்ன்ட்டு, இப்போ அது அதுக்கும் அதையும் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி போட்டு. இப்போ ஆட்சி மாற்றம் வந்து இப்போ அவங்க இருந்து அதிகாரம் இருக்குது செய்யணும் இல்லை, அதனால் கோயம் மாவட்டத்தை புறக்கணிக்காமல் செய்ய வேண்டும் தான் கோரிக்கை. இல்லை இதை இந்த இதை மட்டும் பஸ் கேளுங்க. வெள்ளூர் பேருந்து நிலையம் வந்து வெள்ளூர் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு 800 ஏக்கர் அந்த இடம் மொத்தமாக, மாநகராட்சி இடம், மாநகராட்சி இடம் வந்து அதில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 68-70 ஏக்கர் கொடுப்பா இது கொடுத்துருக்காங்க, 100 ஏக்கர் மாநகராட்சி சம்மந்தப்பட்ட இது, மீதி வந்து வெள்ளூர் பேரூராட்சிங்கிறது சொந்தம் பூரா நான் மாநகராட்சிக்கு உட்பட்டது தான். அதில் வந்து 50% வந்து கட்டிட்டாங்க. இன்றைக்கு அதை போய் ஏதோ உள்நோக்கத்தோடு இன்றைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் எதிர்கட்சி தலைவர் கூட தெளிவாக அறிக்கை விட்டுருந்தார், அதை நிறுத்தியிருக்காங்க. இப்போ கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், கண்டிப்பாக அதை வந்து அந்த திட்டத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். அது வரும்போது தான் நம்ம வெள்ளூர்லேயே என்ன பிளான் பண்ணோம்னா, அப்போ பஸ் ஸ்டாண்டு கொண்டு போவோம், லாரிப்பேட்டை எங்கே கொண்டு போவோம்னு சொல்லி அதுக்கு இடம் வந்து கூடுதலாக எடுத்து ஒதுக்கியிருக்கிறோம். இதை கொண்டு போகும்போது சிட்டிக்குள்ளே டிராஃபிக் முழுமையாக குறையும், அப்போ வந்து மக்களுக்கு ரொம்ப சுலபமாக வந்து போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஆகவே இது அவசியமானது. எல்லா சிட்டிகளையும் பேருந்து நிலையம் தனித்தனியாக பண்ணிட்டாங்க, நம்ம ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக வெள்ளூர் கொண்டு வந்து நல்ல சிறப்பாக நடந்துட்டு இருந்தது, அது ஏதோ காரணத்தால் நிறுத்தியிருக்காங்க. எந்த காரணமாக இருந்தாலும் அந்த பேருந்து நிலையம் தொடர வேண்டும், அதுதான்.